ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்காக நானும் என் அன்பு சொல்லும் இணைந்து காத்திருந்த போது வேற்று அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் 64 சங்கீதம் முதல் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் வாழ்க்கையிலே பயம் காணப்படுகிறது. ஐயா, என் பிராணனுக்கு ஏதாவது வந்து விடுமா? என் பிள்ளை பிராணனுக்கு ஏதாவது வந்து விடுமா? வீட்டில் நான் நேசிக்கிற பிள்ளைகளுடைய பிராணனுக்கு ஏதாவது வந்து விடுமா? ஜீவனுக்கு, பிராணன்னா ஜீவன், ஏதாவது பயம் கலக்கும். இன்று காலை கர்த்தர் சொல்கிறார், பயத்தை நீக்கி பிராணனை கர்த்தர் காப்பார். பயத்தை பொதுவாக கொடுப்பது பிசாசு. பயப்படுவர்கள் பரலோகத்து வர முடியாது, பயப்படுவர்கள் நரகத்தை தள்ளப்படுவாங்க. ஆனால் அந்த பயத்தின் கிரியைகளை விடுதலையாக்கி எந்த விஷயத்தில் பயப்படாயோ அதில் ஒரு அற்புதம் செய்து கர்த்தரனை கொண்டு ஆசீர்வதிக்க போகிறார். பிராணனை காத்தருள்வார். பிரார்த்தனை. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான காலை எந்தெந்த பிள்ளைகளை பயத்தை நிறைந்து பயத்தோடு இந்த காலையில் இந்த நாளை துவங்கி பயத்தை நீக்கி தைரியத்தை கொடுக்க எம்பெருமான் இயேசுவே, சத்ருவா ஒரு பயத்தை நீக்கி ஜீவனையும் பிராணனையும் காத்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. பயத்தை நீக்கி ஜீவனை காப்பார். காட் பிளஸ் யூ. Wow.